வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நாம் க்யூரிங் பற்றி பார்க்கலாம். க்யூரிங்கிறது பொதுவாக புதுசாக கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு தண்ணி அடிக்கிறது பேர் தான் க்யூரிங். இந்த க்யூரிங் எதுக்காக பண்ணுறோம், இந்த க்யூரிங் பண்ணலைன்னா வர பாதிப்புகள், எத்தனை நாளைக்கு இந்த க்யூரிங்கை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் தண்ணி விடுற இடங்களான காங்க்ரீட், கட்டு வேலை, பூச்சு வேலை, இந்த மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் ஆதாரப்பொருளான சிமெண்ட்டு, இந்த சிமெண்ட்டுக்காக தான் நாம் க்யூரிங்குங்கிற தண்ணி விடுற வேலையவே பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிமெண்ட்டு தான் மற்ற பொருட்களோட ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம பில்டிங்க்கு ஒரு முழுமையை கொடுக்குது. நாம் சிமெண்ட்டோடு சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய மணலோ ஜல்லியோ எந்த ஒரு வேதிவினைக்கும் உட்படுறதில்ல. இந்த சிமெண்ட்டும் தண்ணியும் சேர்ந்து வேதிவினைக்கு உட்பட்டு அது ஒரு பசையாக மாறுறது மட்டும் இல்லாமல் கெட்டியாகவும் செய்யுது. அந்த ப்ராசஸ் 28 நாளைக்கு நடக்குது. அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். முதலாவது இனிஷியல் செட்டிங் டைம். இந்த இனிஷியல் செட்டிங் டைமுங்கிறது சிமெண்ட்டு தன்னோட பசைத்தன்மையை இழக்கிற நேரத்தை குறிக்குது. சிமெண்ட்டு வாட்டரோட மிக்ஸ் ஆனதுலேருந்து 30வது நிமிஷத்தில் அதோட பசைத்தன்மையை இழக்க ஆரம்பிக்கும். அதை தான் இந்த இனிஷியல் செட்டிங் டைம் குறிக்குது. இரண்டாவது ஃபைனல் செட்டிங் டைம். ஃபைனல் செட்டிங் டைமுங்கிறது சிமெண்ட்டு அதோட பசைத்தன்மையை முழுமையாக இழக்கிறத தான் குறிக்குது. இது வாட்டரோட மிக்ஸ் ஆனதுலேருந்து 10 மணி நேரத்தில் அந்த ப்ராசஸ் நடக்குது. மூணாவது ஹார்டனிங். இந்த ஹார்டனிங்கிறது சிமெண்ட் வாட்டர் மிக்சர் 28 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணும். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹார்டனிங். சிமெண்ட் செட் ஆகிறத பற்றி மேலோட்டமாக சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது க்யூரிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத முழுமையாக பார்க்கலாம். சிமெண்ட் செட் ஆகும்போது ஹைட்ரேஷன் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வப்போ அதிகப்படியான வெப்பம் வெளியேறும். அந்த வெப்பத்தினால் ஏற்படுற இழப்புகளை தவிர்ப்பதற்காகத்தான் நாம் குளிர்விக்கிறோம், அதற்காக தான் தண்ணி ஊற்றுறோம். அது மட்டும் இல்லாமல் கம்பியோடையும் ஜல்லி மணலோடையும் ஒரு பிணைப்பு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாம் தண்ணி விடுறோம். அந்த க்யூரிங் எப்போ எப்படி பண்ணணும்னா, கட்டிட வேலைக்கும் பூச்சு வீலுக்கும் அந்த வேலை முடிஞ்ச மறுநாள்லேருந்து விட ஆரம்பிக்கலாம். காங்கிரீட்டுக்கு ஒரு 3 ஸ்டேஜாக தண்ணி விடணும். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். முதல்ல இனிஷியல் க்யூரிங். காங்கிரீட் போடப்பட்ட கொஞ்சம் நேரத்தில் அதோட மேற்பரப்பில் நீர்க்கசிவு தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகி அந்த காங்கிரீட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நாம் இந்த இனிஷியல் க்யூரிங்கிறத பண்ணணும். அந்த இனிஷியல் க்யூரிங்கிறது நம்ம தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. மேலே ஏதாவது ஒரு திக்கான பிளாஸ்டிக் பேப்பரை போடுறது மூலமாக பண்ணலாம். தண்ணி நாம் ஊற்றினோம்னா மேலே காங்கிரீட் சர்ஃபேஸை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்டர்மீடியட் க்யூரிங். இந்த இன்டர்மீடியது காங்கிரீட் போடப்பட்ட 4-5 மணி நேரங்களுக்குள்ளார பண்ணலாம். அது வாட்டரை நாம் ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக பண்ணணும். இந்த இனிஷியல் க்யூரிங்கும் இன்டர்மீடியட் க்யூரிங்கும் காங்கிரீட்டில் உள்ள மாய்ச்சர் கண்டென்ட் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் ஷ்ரிங்கேஜ் கிராக் வராமல் இருக்கிறதுக்காகவும் பண்ணுறோம். லாஸ்ட்டாக ஃபைனல் க்யூரிங். இது ஹைட்ரேஷனால் ஏற்படுற வெப்பத்தை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக பண்ணுறோம். இது காங்கிரீட்டோட ஃபைனல் செட்டிங் டைத்துலேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்தது எத்தனை நாள் இந்த க்யூரிங்கை பண்ணணுங்கிற குழப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். எத்தனை நாள் க்யூரிங் பண்ணணுங்கிறத இந்த சார்ட்டை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டில் க்யூரிங் கம்ப்ரஸரோட கம்ப்ரஸ் ஸ்ட்ரெங்கில் தான் சொல்லும். ஸோ வெர்டிக்கலாக உள்ளது கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெங்க்த்து. இந்த இதில் க்யூரிங்கே பண்ணாத காங்கிரீட் ஏர் என்டையர் டைம் அப்படிங்கிறது வெறும் 50% ஸ்ட்ரெங்க்த்தை மட்டும்தான் கொடுத்துருக்கு. அடுத்தது 3 க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்யூரிங் பண்ணாத காங்கிரீட்டை ஒரு 75% ஸ்ட்ரெங்க்த்தை தான் கொடுத்துருக்குது. அடுத்தது 7 பண்ண காங்கிரீட்டு ஒரு 80 தாண்டி இருக்க 80-90 வந்திருக்குது. 28 பண்ண க்யூரிங் பண்ண காங்கிரீட் மட்டும்தான் 100% தொட்டிருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எத்தனை நாள் க்யூரிங் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பொதுவாக 7-10 பண்ணுவாங்க. அது எதுக்காகனா 7-10 85% பண்ணிடுது. இப்போ உள்ள காலகட்டங்களில் 28 க்யூரிங் பண்ணி அதை ஸ்ட்ரென்த்தை நம்ம கொண்டு வரணுங்கிறது ஒரு டிலே ஆகும். நம்மளோட ஒர்க்கு ரொம்ப டிலே ஆகும். அதுக்காக இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 10 ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க, க்யூரிங்கை ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம க்யூரிங் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.